இந்த பகுதியின் பொதுமக்கள் அனைவரும் நல்ல சுகாதாரத்துடன் பெறப்பட்டுள்ளது. அதனை பெருமளவு மக்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து என்னுடைய தொண்டர்கள் நல்ல ஒரு ஆராய்ச்சிகளும் நல்ல ஒரு மதம் நடுதல் விழா இந்த இயக்கத்தை தேர்வு செய்து இந்த பகுதியிலே அந்த திட்டத்தை புரிஞ்சிருக்க உள்ளார்கள். அவர்களை இந்த திட்டத்தை மொழிபெயர்த்து காலை நேரம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னு எல்லாம் போகிறாங்க, இங்கே ரோடு வசதிகள் இங்கே ஒன்றே இல்லை. நீங்கள் உங்கள் கையில் புக்ஸை கொடுத்துருக்கோம், அதை காற்று ஆக்டிவிட்டிஸும் வைப்ரண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இன்றைக்கு கூட நீங்கள் ஹிந்து கிளப்பில் பார்த்துருக்கீங்க, எத்தனை பூங்காக்களை டெவலப் பண்ண போகிறோம், ஒரு 10 கோடி ரூபாயில் திருச்சி மாநகரில் இன்று உலக சுற்றுப்புற சூழல் தினம், வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே. அதற்காக சுமார் 20,000 மரக்கன்றுகளை இன்றைக்கு நட்டு பராமரிக்கிறோம். அந்த மரக்கன்றுகள் ஒவ்வொரு வீட்டின் முன்பாக, ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளருக்கு பொறுப்பு வர வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுடைய வீட்டின் முன்பாக நட்டு பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பொதுமக்களும் இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலமாக திருச்சி மாநகரின் கிரீன் கவரை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அதனால்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மிக பெரிய அளவில் வரவேற்பு அளித்துள்ளனர். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் இன்றைக்கு உண்டும் ஒரு 20,000 மரக்கன்றுகளை இன்றைக்கு நட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இதே போல் மரங்களை நட்டு பராமரிக்க எண்ணியுள்ளோம். அதே போல் எங்களுக்கு ஏற்கனவே 2 நர்சரிகள் உள்ளது. அந்த நர்சரிகளுக்கு வந்து மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறோம். தேவையானவர்கள் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது அந்த மரக்கன்றுகளும் பொதுமக்களுக்கு இலவசமாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் எங்களுடைய அனிமேட்டர் என்பவர்கள் மூலமாக ஈச் ஒன் பிளான்ட் ஒன், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னு ஒரு மினிமம் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு இதற்கு உள்ளது. இதை முழுக்க முழுக்க கார்ப்பரேஷன் மூலமாக ஒரு ஆக்சிஜன் பார்க் என்ற திட்டம், அந்த பஞ்சபூரில் நேலி ஒரு 80 ஏக்கரில் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம்.